ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டிசம்பர் 21st எடிட்டோரியல்ஸ் டிஸ்கஷன் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி ஆர்டிகல்ஸில் இம்பார்ட்டன்ட் வந்து இந்த டிஎன்ஏ பில் வச்சு பேசியிருக்காங்க மெயின் ஆர்டிகல். ஸோ நமக்கு GS2 ரைட் டு ப்ரைவசியில் இந்த ஆர்டிக்கல் வரும், அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பில் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம நேற்று டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வல்னரபிள் செக்ஷன் டாப்பிக்கில் வரும். ஸோ இது ரெண்டும் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இது இல்லாமல் வந்து நியூஸில் இருக்க விஷயத்தை வச்சு சைட் ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் டிஎன்ஏ பில் பற்றி பார்த்துடலாம். ஸோ பில் வந்து எதை பற்றினது? இது இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் தி DNA Technology Use and Application Regulation Bill 2018. ஸோ டிஎன்ஏங்கிறது நம்மளுடைய பயாலஜிக்கல் இன்ஃபர்மேஷன்னு சொல்லலாம். எப்படி நம்ம ஆதார் கார்டில் வந்து நம்மளுடைய பர்சனல் டேட்டா யூஸ் பண்ணுறாங்களோ அதே மாதிரி இதில் வந்து நம்மளுடைய ஜெனட்டிக் டேட்டா வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு உரிய பில் தான் இது. ஸோ இதில் ஒரு வார்த்தை இருக்குது, யூஸ் அப்ளிகேஷன் ரெகுலேஷன் பில். அப்போ ஆல்ரெடி இந்த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஒரு சில இடத்துல கலெக்ட் பண்ணப்படுது. ஸோ அதில் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் பாதுகாக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வார்த்தையும் இதில் இருக்குது. ஃபைன். ஸோ இதுதான் வந்து இந்த பில்லோட நேம். இதுக்கான நெசசிட்டி என்னன்னு பார்த்தோன்னா, கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் இன் 2005 இந்த சிபிசியில் அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. இந்த அமெண்ட்மெண்ட் மூலமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த டிஎன்ஏ சாம்பிள் ஃப்ரம் அக்வேஸ்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி அந்த இடத்துல நடந்திருந்தது, கொலை இல்லை வேறு ஏதாவது கிரிமினல் அஃபென்ஸ் நடக்கிற இடத்துலேருந்து இவங்க சில டேட்டாவை கலெக்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அண்ட் அதர் டேட்டா கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த அக்யூஸ்டு பர்சன்கிட்டேருந்து இந்த டிஎன்ஏ சாம்பிள் கலெக்ட் பண்ணுறதுக்கு இப்போ அனுமதி வழங்கப்படுது, ரைட்டா? ஸோ இது ஒரிஜினலான இதில் நம்மளுடைய சிஸ்டமில் இல்லை. ஆனால் இந்த சிபிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 2005 அமெண்ட்மெண்ட் பண்ணுறது மூலமாக இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் இந்த டிஎன்ஏ சாம்பிளை கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பெர்மிஷன் இருக்குது, வித் ஹெல்ப் ஆஃப் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். ஃபைன். ஆனால் இதில் வந்து சில குறைகள் இருக்குது. ஸோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி அவங்கக்கிட்டேருந்து வாங்கலாமா, இந்த மாதிரி வந்து அந்த டேட்டா வாங்கினா கூட மிஸ்யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரியான சில லூப் ஹோல்ஸ் இருக்கிறதுனால இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த பில் வருது. அப்போ இந்த பில் வரும்போது நிறைய இடத்துல வந்து என்னாகுதுன்னா, அந்த பில்லிலேயே வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து அதை ரீகன்சிடர் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வருது. இந்த லேட்டஸ்ட் ஃபார்ம் தான் இப்போ வந்து நம்ம நியூஸில் இருக்குது. ஸோ அதனால் கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த ப்ரெசன்ட் பில் வந்து அகெயின் அதே தான் சொல்லுது. என்னென்னா, இந்த சினாரியோலேருந்து, அதாவது இந்த கிரிமினல் அஃபென்ஸ் சினாரியோலேருந்து கலெக்ட் பண்ணுற டேட்டாவை வேலிடேட் பண்ணுறதுக்காக இந்த அக்யூஸ்டிக்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இதில் வந்து பிரச்சனை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெயின் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, கோயர்ஷன் பண்ணலாம், அதாவது கோயர்சிங் அ பர்சன் டு பி பார்ட் வித் ஹெர் டிஎன்ஏ. அதாவது மேஜிஸ்ட்ரேட் வந்து அவர் நினச்சாருன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அவர் தப்பு பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவர் ரீசனபிளாக நினச்சாருன்னா கண்டிப்பாக வந்து ஹீ கேன் பெர்மிட் டு கலெக்ட் தி டிஎன்ஏ பயாலஜிக்கல் மெட்டீரியல். ஸோ இந்த இன்னும் வந்து ஃபர்தராக வந்து கண்டிப்பாக இது என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அவரை கம்பல் பண்ணி அவங்ககிட்டேருந்து வாங்கலாம். ஸோ அகெயின்ஸ்ட் தி ரைட் டு அவங்களோட இண்டிவிஜுவல் தாட்டுக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஒன்று. ரெண்டாவது வந்து நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசி அஃபெக்ட் ஆகும். இந்த ரைட் டு ப்ரைவசிங்கிற பாயிண்ட்டை நல்லா பார்த்துக்கோங்க. பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்து நம்மளுடைய சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த டிக்ளேர் பண்ணியிருக்கு கேஎஸ் புட்டசாமி கேஸ், ரொம்ப ஃபேமஸான கேஸ். அதாவது ரைட் டு ப்ரைவசிங்கிறது நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுடைய டேட்டா இருக்கு இல்லையா, அதை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது என்ன ஆகுனா, மேபி அதை மிஸ்யூஸ் பண்ணப்படும். அப்போ நம்மளுடைய ப்ரைவசி அது நம்மளுடைய டேட்டா அஃபெக்ட் ஆகும் இல்லையா. இதே பாயிண்ட் தான் நம்ம ஆதாருக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பில்லோட ஃபெயிலியர் டு ப்ளே சஃபிஷியன்ட் செக்ஸ் ஆன் தி யூஸ் ஆஃப் டிஎன்ஏ எவிடன்ஸ். அங்கேயும் சொன்ன மாதிரி இந்த எவிடன்ஸை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதுக்கு செக் வைக்கிற மாதிரி சேஃப்கார்ட்ஸ் வந்து இந்த பில்லில் வந்து பெருசாக எதுவும் கிடையாது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக அவங்க கொடுத்துருக்க இந்த ஆர்டிக்கல் இருக்க பாயிண்ட்ஸ். மேஜர் பாயிண்ட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த அந்த பர்டிகுலர் பர்சனுக்குடைய பில்லுக்கு அகெயின்ஸ்டாக கோயர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது, ரைட் டு ப்ரைவசிங்கிற ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆகுது. மூணாவது, இந்த பில்லில் எந்த ஒரு சேஃப்கார்ட் ப்ரொவிஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதான். ஸோ இனிமேல் வந்து இந்த பில் வந்து ஒரு வேளை வந்து பாஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக வந்து நம்ம அதை பற்றி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் அகெயின்ஸ்ட் த மேண்டேட் ஃபார் இன்க்ளூஷன். நான் நேற்று டிஸ்கஸ் பண்ண இல்லையா, டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன் பில் சேம் பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, நீங்கள் அதே ரெஃபர் பண்ணிக்கோங்க.
ஃபர்ஸ்ட் ஒன் அந்த டிரான்ஸ்ஜெண்டர் பில்லோட டெஃபினிஷன் மாற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் ஐடென்டிஃபைடு ஜெண்டர் எக்ஸ்பிரஷனுங்கிறது இந்த இடத்துல இல்லை. நான் சொல்லியிருப்பேன் செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷனாக என்னென்னு நான் சொல்லியிருப்பேன். அவங்க தங்களுடைய, அதாவது இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் தங்களை என்னவா அழைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்களோ அந்த ஐடென்டிஃபிகேஷனை அவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அது இந்த பில்லில் வந்து அது இல்லை. அதுக்கு மாதிரி டிஸ்ட்ரிக்ட் ஸ்க்ரீனிங் கமிட்டி மூலமாக தான் அவங்களுக்கு வந்து அந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கப்படுது. அப்போ வயலேஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்ஸ் டைரக்ஷன், சுப்ரீம் கோர்ட் இந்த நல்சா, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பற்றி கொஷின் கேட்டாலே இந்த ஒரு வேர்டிக்ட் எழுதிருங்க. நல்சா 2014 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ரைட் டு செல்ஃப் டிட்டர்மினேஷன் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபைன். அண்ட் தேர்ட் வந்து ரிசர்வேஷன் அவங்களுக்கு கொடுக்கல, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் கொடுக்கல, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஃபோர்த் ஒன், பெக்கிங்கை வந்து கிரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கிரிமினலைஸ் பண்ணப்படுறதுனால என்ன ஆகும், ஒரு சிலவங்க அவங்களுடைய வாழ்க்கையோட அந்த லிவிங்க்கே ஒரு அட்லாஸ்ட் லாஸ்ட் ரிசார்ட்டாக வந்து பெக் பண்ணுவாங்க. ஸோ அதையும் கிரிமினலைஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவங்களுக்கான எந்த ஒரு தீர்வுமே இருக்காது. ஸோ அது ஒரு பிரச்சனை. இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், போலீஸ் வந்து ப்ரூட்டல் ஃபோர்ஸ்னால அவங்கள வந்து இந்த லாக்குள்ள கீழே கொண்டு வரத்துக்கும் இந்த பில் வந்து இந்த லூப் ஹோல் இந்த பில்லில் இருக்குது. கிரிமினலைஸ் பண்ணது இல்லையா பெக்கிங், அது ஒரு பாயிண்ட். ஃபிஃப்த் பாயிண்ட், நேற்று இந்த ஆர்டிகல்ஸில் இல்லை, செக்ஷுவல் அசால்ட் ஆர் ரேப்புங்கிற டெஃபினிஷனில் வந்து இவங்க வரமாட்டேங்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து மிகப்பெரிய லூப் ஹோல் தான். ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக இந்த பில்லில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிளியர் டெஃபினிஷன் இல்லாமல் இம்ப்ரிசன்மெண்ட் அப் டு 2 இயர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ரேப் பண்ணப்பட்டாங்கன்னா 2 இயர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பத்தாது. ஆல்சோ டீட்டெயில்டு ப்ரொவிஷன்ஸ் எதுவுமே இல்லை. சிக்ஸ்த் பாயிண்ட், சிவில் ரைட்ஸ் எதுவுமே இல்லை. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். அவங்களுக்கு உரிய மேரேஜ் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எதுவுமே கிடையாது. என்ன சொல்ல வராங்க, இந்த டிரான்ஸ்ஜெண்டர் பர்சன்ஸ் பில் வந்து அவங்களுடைய அந்த அண்டர்ஸ்டாண்டிங், ரியல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜெண்டர் ஐடென்டிட்டி இல்லாமல் வேகமாக வந்து டிராஃப்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து ரீகன்சிடர் பண்ணணும் அப்படின்னு இதில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பில் பற்றி க்வெஸ்சன் வந்து கண்டிப்பாக வரும். நெக்ஸ்ட் ஆர்டிகல், மிஸ்யூசிங் என்எஸ்ஏ, இதுவும் ஜிஎஸ்டி, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள். ஜேர்னலிஸ்ட் இன் மணிப்பூர். ஸோ ஒரு ஜேர்னலிஸ்ட் அவருடைய ஃபேஸ்புக் பேஜில் சீஃப் மினிஸ்டரை வந்து ஒரு பப்பட் அப்படின்னு சொல்லி அவர் விமர்சித்து எழுதிடுறாரு. அதுக்காக அவரை வந்து ஜெயிலில் பிடிச்சி வச்சிடறாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் மூலமாக அவரை உள்ளர பிடிச்சி வச்சிடறாங்க. ஸோ இதை வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இட்ஸ் அ கிளியர் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் மிஸ்யூஸ் ஆஃப் பவர் அண்ட் இஸ் ரைட்ஸ் இருக்கு இல்லையா, ரைட்ஸ் ஆஸ் அ சிட்டிசன், அவருடைய ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அஃபெக்ட் ஆகுது. அதுதான் இந்த ஆர்டிகிள். ஸோ இந்த நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்டுங்கிறத எப்படி மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ் வந்து தேவையா இல்லையா அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஆர்டிக்கலில் நம்ம எழுதலாம். ஃபைன். இந்த இந்த இதில் வந்து ஓவரால் வியூ அதுதான். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா, டிடென்ஷன் வந்து 3 மாதம், த டிடென்ஷன் கேன் ஒன்லி பி ஃபார் 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் இந்த என்எஸ்சியில் நம்மளால் வைக்க முடியும். பட் இந்த இன்ஸ்டன்ஸில் அவரை 1 இயர் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு க்வெஸ்சன் மார்க் தான். லா கமிஷன் என்ன சொல்லுதுன்னா, 124A செடிஷன் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் அரெஸ்ட் வந்து எந்த ஒரு நியாயமுமே இல்லை. நெக்ஸ்ட் ஆர்டிகல், லாங் ரோடு ஹோம், இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ப்ரிசனர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு இல்லையா, அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக என்ன நடந்திருக்குன்னா, ஹமித் நிஹல் அன்சாரி அப்படிங்கிற ஒரு இன்ஜினியர், ஹீஸ் ஃப்ரம் மும்பை, அவர் வந்து பாகிஸ்தானில் அவர் பொண்ணை வந்து காப்பாற்றுறதுக்காக போயிருக்காரு. ஸோ த்ரூ ஆப்கானிஸ்தான் ஹீ வெண்ட் இன் டு பாகிஸ்தான் இன் 2012. ஸோ அவர் வந்து எஸ்பியானேஜ், அவர் வந்து ஸ்பைன்னு கன்சிடர் பண்ணி பாகிஸ்தான் ப்ரிசனில் அங்கே அரெஸ்ட் பண்ணி போட்டுட்டாங்க. அவங்களுடைய மார்ஷியல் கோர்ட்ஸில் வந்து அவரை கொண்டு போய் நிறுத்திட்டாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவர் இன்னசென்ட் அப்படின்னு இப்போ அவரை ரிலீஸ் பண்ணி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ இதில் யார் யாரை ப்ரைஸ் பண்ணணுன்னா, ரெண்டு பக்கமும் இந்தியன் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் பாகிஸ்தான் கவர்மெண்ட்டை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அண்ட் ஆல்சோ இஸ் பேரண்ட்ஸ், அவங்களும் வந்து இவருக்காக போராடி இருக்காங்க. இதுக்கு இல்லாமல் வேறு என்ன கேசஸ் ஃபேமஸாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, குல்பூஷன் ஜாதவ் நமக்கு தெரிஞ்சிருக்கும், அவருடைய கேஸ், சரப்ஜித் சிங், இந்த மாதிரி நிறைய ப்ரிசனர்ஸ் வந்து இன்னும் பாகிஸ்தான் ஜெயிலில் இன்னும் இருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது இல்லாமல் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் அதர் ப்ரிசனர்ஸ் 2 ஜெயிலேயுமே இருக்காங்க, இந்தியன் ஜெயில் ஆஸ் வெல் அஸ் பாகிஸ்தான் ஜெயிலில் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து ரெண்டு பக்கமும் பேசி அவங்கள வந்து உரிய முறையில் வந்து ஒப்படைச்சிக்கணும் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவிலையும். ஸோ இதுக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பை ஆனுவல் மீட்டிங்ஸ் ஜாயின்ட் ஜுடிஷியல் கமிட்டி ஆன் ப்ரிசனர்ஸ்னு ஒரு மீட்டிங் இருக்குது. ஆனால் அது வந்து இப்போ நடக்கிறது இல்லை, அதை ரிவைவ் பண்ணணும். அண்ட் ஹியூமனிட்டேரியன் கிரவுண்டில் இந்த ஒரு இஷ்யூ அப்ரோச் பண்ணணும்னு இதை கன்க்ளூஷன் முடிச்சிருக்கோம். ஸோ ஜென்ரலாக இந்தியா பாகிஸ்தான் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பாயிண்டாக நம்ம வந்து இந்த ப்ரிசனர் எக்ஸ்சேஞ்சை நம்ம கொண்டு போய் எழுதலாம். இந்த இஸ் தி காங்கிரஸ் இந்த ஆர்டிக்கல் தேவையில்லை, பொலிட்டிக்கல் ஆர்டிக்கல். விம்ஸ் ஆஃப் டிஜிட்டல் பாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆப் பேஸ்ட் அக்ரிகேட்டர்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. இது ஜென்ரல் ட்ரெண்டை புரிஞ்சுக்கோங்க. இன்டர்நெட் வச்சு நமக்கு எஸ்ஏல கேட்கலாம், குட் ஆர் பேட்,
இல்லை வந்து இந்த மாதிரி டெக்னாலஜி வச்சு கேட்கலாம். அப்போ வந்து அதோடைய நெகட்டிவ்ஸ்க்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆப் பேஸ்ட் அக்ரிகேட்டர்ஸ்னால் இங்கே யாரை சொல்கிறாங்க? ஓலா, உபர், ஜொமேட்டோ இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் இப்போ கிரிட்டிசிசம் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ரீசண்டாக ஒரு வைரலான வீடியோ என்னென்னா, ஒரு ஜொமேட்டோ டெலிவரி ஏஜென்ட் வந்து அந்த டெலிவர் பண்ணுறதுக்காக வச்சுருந்த ஃபுட்டை வந்து அவர் சாப்பிட்றாரு. ஸோ இதனால் வந்து பயங்கரமாக கிரிட்டிசைஸ் பண்ணப்படுறது அந்த ஆப் பேஸ்டு அக்ரிகேட்டர்ஸ்லாம். ஸோ இதில் வந்து அவங்க ஒர்க்கிங் அந்த பார்ட்னர்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த டெலிவர் பண்ணுறவங்க இவங்களெல்லாம் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அந்த கஸ்டமர். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி டோரில் வந்து அவங்க வந்து வழங்கக்கூடிய விஷயம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் அந்த ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து நிறைய இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு வந்து. பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி, கிரீவன்ஸ் ரெட்ரஸல், எந்த ஒரு மெக்கானிசமுமே அவங்களுக்கு வந்து கிடையாது. ஈவன் இன்சூரன்ஸு எதுவுமே கிடையாது. எந்த வகையில் அவங்களுக்கு வந்து அந்த மணி போய் சேரணும்? அந்த பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கமிஷன் கூட இந்த ஒரு ஆப் அக்ரிகேட்டர் சொல்கிற அமௌண்ட்டு தான். ஸோ அவங்களுக்கு எந்த ஒரு சேஃப்டி இல்லை ஒர்க்கிங் கண்டிஷன்ஸுமே இல்லைன்னு பேசியிருக்காங்க. ஸோ அவங்க பக்கத்தில் உள்ள நியாயத்தை பேசியிருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒர்க்கர்ஸ் வந்து ஆர்கனைஸ் அண்ட் யூனியனைஸ். ஸோ அவங்களுக்குள்ளேயே ஒரு யூனியன் ஏற்படுத்தி அவங்க பிரச்சனைகளை வந்து ஒன்று போய் கவர்மெண்ட் முன்னாடி பேசலாம். அதுதான் வந்து இதுக்கான சொல்யூஷனாக இருக்க முடியும். ஸோ ரீசெண்டாக வந்து இந்த ஐ திங்க் ஜொமேட்டோ ஒர்க்கர்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க சென்னையில். ஜொமேட்டோ ஆர் ஸ்விக்கி ஆகிடணும், அவங்க வந்து சேர்ந்து எல்லாரும் வேலை நிறுத்த மாதிரி செஞ்சு காமிச்சாங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருந்ததுன்னா இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும். ஸோ இது வந்து என்ன காமிக்குதுன்னா, டெக்னாலஜி மூலமாக இந்த மிடில் மேன் மாதிரி வந்துடுறாங்க. இவங்க அக்ரிகேட்டர்ஸ் வந்து இந்த நெட்ஒர்க்கை வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து மக்களை வந்து அந்த ஒரு பழக்கத்துக்கு வந்து மாற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எப்படி வந்து டாக்ஸி அந்த மூலமாக, ஓலா உபர் மூலமாக வந்து நம்மளை வந்து ஈஸியாக வந்து புக் பண்ணுற ஒரு மென்டாலிட்டிக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து மணி ஏற்றுறாங்க. ஸோ நம்மளால் வந்து அந்த பழக்கத்துலேருந்து மாற முடியல, ஈஸியாக புக் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருது. ஈவன் வந்து ப்ரைஸ் அதிகமானால் கூட. அதே மாதிரியே இப்போ இந்த ஃபுட் ப்ராக்டிஸையும் மாற்றுறாங்க. ஆர்டர் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்ச நாள் நம்மளுக்கு ஆஃபர்ஸ்லாம் கொடுத்துட்டு கொஞ்ச நாளுக்கு பிறகு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணோன்னே விலை ஏற்றிடுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த டெலிவர் பண்ணுறவங்களுக்கும் அவங்களுக்கு ஏற்ற ஊதியம் வந்து தராமல் போயிடலாம் இனிமேல். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான ரெகுலேஷன் வந்து கொண்டு வரணும், கவர்மெண்ட் கொண்டு வரணும். இதுதான் வந்து சொல்யூஷனாக இருக்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.